हेलो फ्रेंड्स वेलकम टू वेजिटब्लॉग एलोरी अब नेत नम चेनल लॉकडाउन स्पेशल नो ऑनियन नो टोमेटो नो कोकोनट और चटनी पोट्टिरुंदोम अदु नरैया पेर ट्राई पण्णिट्टु रोम्ब नल्ला इरुक्कुन्नु सोल्लिरुंदींग एदावदु लॉकडाउनुक्कु ओरु कोलंबु वेरैटी सोल्लुंग अधिकमा काइगिरि एल्लाम सेर्क्काम रोम्ब सिंपिला वीट्ल इरुक्क इंग्रेडिएंट वच्चु सोल्लुंग अप्पडिनु सोल्लि केट्टिरुंदींग अवंगलुक्काग बेसिका इंद कोलंबु नींग 1 वीक्ल इरुंदु 10 डेस् वरैक्कुम स्टोर पण्णि वच्चिक्कलाम इदु टिफिन वेरैटीस्कु नल्ला इरुक्कु रैस्क्कु मट्टुम इल्ल अदु मट्टुम इल्लाम इदु रोम्ब செய்யறதும் ரொம்ப குறஞ்ச டைம்ல செஞ்சிரலாம் ஒன்ஸ் நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கனா நல்லா ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ஏனா இதல நம்ம புளிலாம் சேக்கறனால இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பாப்போம் வாங்க இன்னும் நிறைய லாக் டவுன் ரெசிபி நம்ம சேனல்ல வந்துட்டிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாம என்ன பண்ணிக்கிறோனா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டாயம் இந்த குழம்பு சின்ன வெங்காயத்துல தான் செய்யணும் பெரிய வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது சின்ன வெங்காயம் எடுத்ததுல இருந்து ஒரு பாதி அளவு பூண்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லா எடுக்க வேண்டாம் அதாவது சின்ன வெங்காயம் 100னா இது 50 60 அந்த ரேஞ்சில 50 60 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவோம் இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்க்குள்ள சேர்த்துக்குவோம் இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது நமக்கு வெங்காயம் பூண்டுல இருக்க தண்ணி தான் நம்ம வந்து தனியா இத அரைப்படறதுக்கு தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூட வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம் கால் ஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் நிறைய சேர்த்தீங்கன்னா கசக்கும் சோ ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் போதும் இப்போ அதை அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்குவோம் அப்புறம் இந்த சைடு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு 4 கரண்டி ஊத்திக்கோங்க கடுகு காய்ந்த மிளகாய் ஒரு 2 காய்ந்த மிளகாய் கடுகு இது வந்து நல்லா பொரியணும் இது கூட நம்ம வேற எதுவும்லாம் சேர்க்க தேவையில்ல கடுகும் காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கிட்டா போதும் உளுந்தம் பருப்பு இது கூட வர மாதிரி இருந்துச்சுனா அதை தனியா எடுத்துருங்க ஏனா இந்த குழம்பு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால நம்ம உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டா சீக்கிரமே கெட்டு போயிடும் நம்ம கடுகு எப்பயுமே ஊறுகாய் அந்த மாதிரி வெரைட்டீஸ்க்குலாம் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன டிப் இப்போ இந்த கடுகு இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு இது கூட ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் இதையும் சேர்த்துக்குவோம் இந்த குழம்பு நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் நீங்களும் இந்தமாரி புளி குழம்பு வெரைட்டி கார குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் நமக்கு வயித்துக்கு எந்த தொந்தரவும் செய்யாது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யறதுன்னு பாப்போம் இப்போ தக்காளி ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அந்த தோல்லாம் நல்லா நமக்கு சுருங்கி வந்துடணும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்பவும் ஃபுல்லா நம்ம தக்காளி கரைய வேண்டாம் ஓரளவுக்கு தோல் சுருங்கி நல்லா அமுங்குற அளவுக்கு வந்துருச்சுனா போதும் இப்போ நல்லா தக்காளி வந்து வதங்கிடுச்சு நம்ம இப்போ அரைச்சு வச்சிருக்க விழுதை இது கூட சேர்த்துருவோம் நம்ம அரைச்சு வச்சிருக்க எல்லா விழுதையும் இது கூட சேர்த்துடலாம் நான் தண்ணி ஊத்தி அரைக்கல வெறும் அந்த வெங்காயம் பூண்டோட ஈரப்பசையில தான் வந்து நமக்கு நல்லா அரைச்சுக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இது இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்து விட்டு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இப்போ இது நல்லா கிளறி விட்ட டைம்ல நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மல்லி தூள் 1 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் காரம் கூடுதலா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் நார்மல் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் ரெண்டையும் கலந்து வச்சு சேர்த்திருக்கேன் இப்போ புளி கரைசல் புளிப்பு உங்களுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சு இது கூட சேர்த்துக்கிறேன் புளி வந்து உங்களுக்கு புளிப்பு கூடுதலா வேணும்னா நீங்க கூடுதலாவும் சேர்த்துக்கலாம் மீடியமா வேணும்னா மீடியமாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நம்ம வதக்குறோம் இல்லையா வெங்காயம் பூண்டு அதெல்லாம் அரைச்ச கலவையை வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்குனீங்கனாதான் அந்த பச்சை வாசனை போகும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா குழம்பை வந்து நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் இல்லைனா ஜீனி மூணுல எது வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இதுதான் சேர்க்கணும்னு இல்லை இந்த மாதிரி சேர்க்குறனால நமக்கு வந்து இந்த குழம்போட காரத்தன்மையும் ஒரு மாதிரி எரிப்புத்தன்மை இருக்கும் அது கம்மியாயிடும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு அப்படியே திக்காக அழகாக வந்துடும் நமக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகிருக்கும் நம்ம எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோமோ அது எல்லாமே வெளியில் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற பதத்தில் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஒரு கிளாஸ் பவுல்லையோ இல்லனா ஏதாவது ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோங்க எப்பலாம் தேவைப்படுதோ அப்ப மட்டும் வெளியில எடுத்து ரீஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன் சூப்பரான காய்கறி இல்லாத ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாக்டவுன் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாம அப்பதான் எல்லா ரெசிபியும் பார்க்கலாம் தேங்க்யூ